ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ஒரு டைம் சேவிங் ரெசிபி கூட. இந்த ரெசிபியை செஞ்சு நீங்கள் வெளிநாட்டில் இல்லை வெளியூரில் இருக்கிற உங்கள் ரிலேஷனுக்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். வாங்க செய்முறை அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் தாங்க. இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 கிலோ தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட காம்பு பகுதியை வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வி ஷேப்பில் கட் பண்ணால் நமக்கு வந்து தக்காளி அதிகமாக வேஸ்டேஜ் ஆகாது. இதை இப்போ 3-4 நம்ம கட் பண்ணி ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போது இது போல் 3-4 நீங்கள் கட் பண்ணி மிக்சியை பல்ஸ் மூடில் கொடுத்து இந்த மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து தக்காளி ஊறுகாய் செய்யறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் 50 ml, நல்லெண்ணெய் 50 ml, மொத்தம் 100 ml எடுத்துருக்கேங்க. 1.5 கிலோ தக்காளிக்கு இப்போ நல்லா எண்ணெய் காய்ச்சதுக்கு பிறகு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இதுபோல் கருவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அன்றைக்கி 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேங்க. நல்லா நிறமாக அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வணங்கி வந்ததுக்கு பிறகு 1 கட்டி பூண்டை இதுபோல் தட்டி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கு பிறகும் ஏன் நம்ம பூண்டு சேர்க்குறோம்னா அது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வாயில் கடிப்பட்டதுன்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. அதனால தான் பூண்டு வந்து தட்டி போடுறதும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக அந்த பூண்டோட வாசனை வந்து இந்த ஊறுகாய்க்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியை நல்லா கிளறி விட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் நல்லா கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி நல்லா அந்த தக்காளியை வேக வைக்கலாங்க. ஏன்னா இதில் ஜூஸ் அந்த வாட்டர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால சுண்டி வரத்துக்கு டைம் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி பயப்படாத நீங்கள் எடுத்துருக்கிற பாத்திரத்தை பொறுத்து கொஞ்சம் திக்கான பாத்திரமாக எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு 15 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். 10 நிமிஷத்துக்கு 1 வாட்டி இல்லை 15 நிமிஷத்துக்கு 1 வாட்டி அந்த தக்காளியை வந்து நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அப்படியே நம்ம கொதிக்க வச்சுட்டே இருந்தாலுமே கீழே வந்து அடி பிடிச்சிடும், இல்லைனா தீஞ்சி போன மாதிரி ஆகிடும். ஸோ அப்பப்போ கிளறி விட மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு பாதி போல் தண்ணியும் குறைஞ்சி வந்திருக்கு. இது மாதிரி பாதி அளவு தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு தாங்க நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இதில் வந்து நான் 3 மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். கலருக்காக காஷ்மீரி தூள், மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க. வேறு எந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணலை. ஊறுகாய்னாவே பொதுவாக கடுகு வெந்தயம் அதுபோல் அரைச்சி போடுவாங்க, அது கூட இதுக்கு தேவைப்படாதுங்க. இந்த 3 மசாலாவுமே இதுக்கு ரொம்பவே சூப்பரான சுவை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த தக்காளி ஊறுகாய் எண்ணெயில் நல்லா வெந்து வர்றது தாங்க ஒரு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா அந்த எண்ணெயிலே தண்ணி சேர்க்காமல் வெந்து வர்றதுனால அந்த புளிப்பு டேஸ்ட்டு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகும். பாருங்கள், இதுபோல் கார்னர் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்து புளிப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக புளி போட்டு கூட நீங்கள் வணக்கி எடுத்துக்கலாங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த தக்காளியோட புளிப்பு கரெக்டான அளவாக இருக்குங்க, அதனால் நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போது ஃபைனல் ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ ஆறட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. ஆறுனதுக்கு பிறகு செராமிக் இல்லைன்னா கிளாஸ் ஜாரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வெளியே தாங்க கொடுத்து அனுப்ப போகிறேன். அதுக்காக ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேங்க. ஸ்பூன் முதக்கொண்டு நான் வெயிலில் தாங்க காய வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு சொட்டு தண்ணி இருந்தாலும் பூஞ்சை வந்து தங்கிடுச்சுன்னா ஊறுகாய் வந்து ஃபுல்லாகவே கெட்டு போயிடும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. வெளிநாட்டிலையோ இல்லை வெளியூர்லேயோ வேலை செய்கிறவங்க உறவுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வேலையை முடிச்சுட்டு டயர்டாக வரும்பொழுது ரெடிமேடாக ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க தோசை இட்லி இல்லை ஒரு டம்ளர் ரைஸ் வச்சா கூட இதை வச்சு அவங்க ஒரு 5 நாள் இல்லைன்னா 1 வாரத்துக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை கோதுமை தோசை சப்பாத்தி
குழிப்பணையார ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. செஞ்சு கொடுக்கும்பொழுது நிறைய லவ்வோட இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி இன்னும் டேஸ்ட்டாக வரும். இந்த தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 15 நாள் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. எதுவுமே கெட்டு போகாது. நம்ம ஊறுகாய் எடுக்கும் பொழுது ஸ்பூன் மட்டும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையான ஸ்பூனில் எடுங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இது போல் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி செலோடேப்பெல்லாம் ரேப் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சின்ன டிப்ஸோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ண ஆசைப்படுறேன். வெளியே படிப்பு வேலைக்காக போயிருக்கிற உங்கள் உறவுக்காக இந்த மாதிரி பார்சல் கொடுத்து அனுப்பும் பொழுது அதில் சின்ன கோட்ஸ் வந்து நீங்கள் எழுதி கொடுங்க. மோட்டிவேஷன், லவ், மிஸ்ஸிங், இது மாதிரி எது மாதிரி வேணால் இருக்கலாம். உங்கள் ஃபீலிங்ஸை வந்து ஒரு சின்ன கோட்ஸ் மாதிரி எழுதி கொடுங்க. இந்த ஃபீல் வீடியோ கால், சேட் இதையெல்லாம் தாண்டியதுங்க. ஒரு வாட்டி நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியில் நம்ம தக்காளி ஊறுகாய் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.